We request all the dignitaries to kindly remain seated. I Udhayanidhi Stalin enum naan சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் உறுதலை சார்பமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஐ உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் உறுதலை சார்பமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஐ உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையின் 35வது அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்ட அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்தோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களின் கருத்துக்களை கேட்டறியலாம். திரு எழிலரசன், அமைச்சராகணும் அப்படின்னு நீண்ட நாள் உங்களுடைய ஆவல் தொடர்ந்து பல தளங்களில் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அமைச்சரான பிறகு அவருக்கு பெரிய சவால் இருக்கு. ஏன்னா அரசியல் களத்தில் பெரிய போதிய அனுபவம் கிடையாது. 2019 அதற்கு பிறகுதான் தீவிர அரசியலுக்குள்ளே வர்றாரு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுதில்லை. அந்த சவாலை சரியாக சமாளிக்கக்கூடிய நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100%. ஏன்னா அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை என்பதை நான் உற்று நோக்கியவன். அருகிலிருந்து பார்த்துருக்கக்கூடியவர், எந்த ஒரு செய்தியும் வந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறவர். அவர் இயல்பாகவே எதையும் நிதானமாக கவனமாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர். உள்வாங்கி கொள்வதோடு மட்டுமில்லாமல் தீர விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்புடையவர். எதையும் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுபவராகவும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுப்பவராகவும் இருக்கிறவர் அல்ல அவர். எதையும் உள்வாங்கி பொறுமை நிதானம் ஒரு தீர விசாரித்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர் திரு எழிலரசர். நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது களத்தில் இருந்து திரு டி கே சிலங்கோவன் செய்தியாளர்களிடம் பேசுகிறார். கடந்த 2-3 தேர்தல்களில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆற்றிய பங்கு பெரிய பங்கு, வெற்றியிலே அவருடைய பங்களிப்பு மிக குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு இருந்தது. இன்றைக்கு இந்த ஆட்சியிலும் அவர் பங்கேற்று இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட முதலமைச்சருக்கு ஒத்துழைப்பாக இருந்து அவர் துறையை சிறப்பாக நடத்தி காட்டுவார் என்கிற நம்பிக்கையோடு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
தலைவர்களிலிருந்து மூத்த தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இந்த நடைபெற்றிருக்கிறது. எல்லோருடைய கழகத்தினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உதயநிதி அவர்களை இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைவதற்கு உரிய பொறுப்பை கொடுத்து அமைச்சர்களே பங்கேற்க செய்திருக்கிறார். அவருக்கு இந்நன்னாளில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எப்படி கடந்த காலங்களிலே அவர் அரசியலில் கால் வைத்த நாள் முதல் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை குவித்தாரோ அதேபோல வருங்காலத்திலும் வெற்றிகளை குவித்து இந்த ஆட்சிக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்து தருவார் என்கிற முழு நம்பிக்கை திமுகவில் இருக்கிற அனைவருக்கும் உண்டு என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். திமுக முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள் வாழ்த்து கூறிய அந்த செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து களத்திலிருந்து செய்தியாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் விவரங்களையும் அவரிடம் கேட்டறியலாம். பாண்டியராஜ், இப்ப அமைச்சரா திரு உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றார், இன்னும் அமைச்சர்களுக்கான இலாக்கா மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய நிலையில அது தொடர்பான விவரங்கள் தகவல்கள்? தம்பி தமிழகம், நிச்சயமாக 35வது அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது பதவியேற்கும் நேரலை நிகழ்ச்சி நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியிலானது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் அவருக்கு வாழ்த்துக்களையும் அதே போல வாழ்த்து பெறக்கூடிய படலங்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை உதயநிதி ஸ்டாலினுக்கான அந்த இலாக்கா என்ன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகவில்லை. ஏற்கனவே நேற்றிலிருந்து அல்ல, கடந்த சில தினங்களாகவே ஓடக்கூடிய மிக முக்கியமான தகவல், இளைஞரணி செயலரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையும் அதே போல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சரவை இலாக்கங்களானது ஒதுக்கப்படும் என்று தகவலானது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டும் அதே போல ஒரு சில அமைச்சர்கள் குறிப்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே ஆர் பெரியகருப்பன் உள்ளிட்ட அமைச்சர்களோட இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வெளியாகும் என்ற தகவலானது வெளியாகிறது. எனவே அதிகாரப்பூர்வ தகவலானது இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனால் தற்போது அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றிருக்கிறார், தொடர்ச்சியாக அவருக்கான இலாக்காக்களானது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழ் பாண்டியராஜ், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. திரு எழிலரசன் தொடர்ந்து. அதனால அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு சிறந்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய தன்மையை கொண்டவர் தான். அரசியலில் என்பது வந்து ஒரு அறிமுகம் என்பதும் பழக்க வழக்கம் என்பதும் மிக முக்கியமானதாக அமையும். அந்த வகையில் வந்து அவரை பொறுத்தவரையில் அவங்க பாட்டனார் காலத்தில் இருந்த கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து ஒரு பெரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் அவர். அந்த ஏற்ற இறக்கங்கள், சூழல்கள் கையாளத்தின் அந்த சூழல்களை கையாளுகிற தன்மைகள் என்று தன்னுடைய பாட்டனாரிடமும் தன்னுடைய தந்தையாராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சரிடமும் இருந்து கற்றறிந்து இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் ஒரு அமைச்சராக அவர் செயல்படக்கூடியது என்பதை வந்து இது எந்த விதமான கேள்வியும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் அவர் மிக சிறந்த அமைச்சராக செயல்படக்கூடியவராகத்தான் வருவார் என்பதை மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்று சொல்வதை விட அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மிக சிறந்த அமைச்சராக அவர் வருவார் என்பதில் செயல்படுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க இயலாது. சரி, தொடர்ந்து அமைச்சர்கள் அனைவரும் குழு புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து திரு சுரேஷ் கண்ணன் அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டார் திரு உதயநிதி ஸ்டாலின் நேரடி காட்சிகளையும் பார்த்தோம். உங்க கருத்து? அவருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்றைக்கு அவர் கொடுக்கப்பட்ட துறை கூட இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை, அந்த சிறப்பு மக்களை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு துறை. இதில் அவங்க பயிற்சி தான், இது அடுத்த முதலமைச்சராகுவதற்கான பயிற்சியில களம் தான் இருக்கு. ட்ரையல் தான் அவங்களுக்கு, அவருக்கு வந்து இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் அவங்க.